بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد عند الإسلامية سهودر سهودري هلا الله ودي تودر صلى الله عليه وسلم أركل تقول هرارقل المؤمن مرآة المؤمن ஒரு மூமின் மற்ற மூமினுடைய கண்ணாடியை போன்றவன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் அல் மூமினு மிர்ஆத்து அஹீஹி என்று சொல்கிறார்கள். ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனுடைய கண்ணாடியை போன்றவன். எப்படி நாம் கண்ணாடிக்கு முன்னால் சென்று நம்முடைய ஆடை அலங்காரங்களை சரி செய்கிறோமோ, இவ்வாறு ஒரு மூமின் தன்னுடைய மற்ற மூமினோடு அல்லது மற்ற சகோதரனோடு ஒப்பிடுகிற போது கண்ணாடியை போன்றவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய மற்ற சகோதரனிடத்திலே ஒரு குறையை காணுகிற போது அந்த குறையை சுட்டிக்காட்டி அந்த குறையை அவன் விட்டுவிடுவதற்கு அவன் துணையாக இருக்க வேண்டும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் தக்குவாவை ஏற்படுத்துகிற நன்மையை உண்டு பண்ணுகிற காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பாவமான காரியங்கள் வரம்பு மீறுகிற காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் மூமின்கள் என்கிற அடிப்படையில் ஒருவர் மற்றவரை வலுப்படுத்தக்கூடியவராக மற்றவருக்கு உறுதுணையாக நாம் செயல்படுகிற போது, சகோதரத்துவத்தை நமக்கு மத்தியில் பேணுகிற போது ஒரு சிறந்த உறுதியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அது வழிவகுக்கிறது. இவ்வாறு மோமின்களை பொறுத்தவரையில் எப்போதும் தன்னுடைய மற்ற மோமினுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிற போது கை கொடுக்கக்கூடியவனாக, மற்றவனுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவனை அந்த குறைபாடுகளிலிருந்து திருத்தக்கூடியவனாக, மற்றவர்கள் துன்பப்படுகிற போது அவன் அந்த துன்பத்திலே பங்கெடுத்து அவனுடைய துன்பத்தை அகற்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவனாக, நம்முடைய சமூகம் வெற்றி கொள்கிற போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவனாக, நம்முடைய சமூகத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகிற போது மோமின் என்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்கிற அடிப்படையில் நாம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் பிரார்த்தனை மூலமாக துவா செய்வதன் மூலமாக அவர்களுக்கு விடிவை அவர்களுக்கு மன அமைதியை நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே ஒரு மோமின் மற்ற மோமினுக்கு எப்போதும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவன் அவ்வாறு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான மிக முக்கியமான ஒரு வழிதான் அவனிடத்திலே ஏதாவது ஒரு குறையை காணுகிற போது அதை அவனிடத்தில் நெருங்கி அவனுடைய குறையை மிக நுட்பமான முறையில் சுட்டிக்காட்டி அந்த குறையை அவனிடத்திலிருந்து அகற்றுவதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம்முடைய சகோதரத்துவத்தை பேணி இந்த உலகத்திலே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, பலமான ஒரு சமூகத்தை நாம் ஏற்படுத்துவதற்கு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிர் வ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.